Any summer holidays kanna call JT Holidays ku panna South India's number one travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம் பியூட்டி 90s. கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தனே கனெக்ட் ஆயிடும். அந்த மாதிரி மொமெண்ட் டக்குன்னு யார் சொல்றீங்களோ சொல்லுங்க. ஓகே. லைஃப் ஃபுல்லா அடங் மொமெண்ட்ஸ். அடங் மொமெண்ட்ஸ் தான உங்களுக்கு. ஏதாவது ஒரு பர்టిక్యులர் மொமெண்ட்ஸ் இருக்கா உங்க லைஃப்ல டக்குன்னு சொல்றதுக்கு? This moment. நான் செவனேந்தாளா போய் இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா அவன்ட்டு உண்மையெல்லாம் வருது. அந்த பொண்ணு டென்த்து தான் படிக்குது, இவன் காலேஜ் செகண்ட் இயர் தான். ஏன்டா இது ஏன்டா சொல்லவே இல்லை அந்த இது மாதிரி இருந்தது. என்னடி சொல்ற, என்ன சொல்ற அப்படின்னு. வணக்கம் சினியுலகம் வியூவர்ஸ், நம்ம கூட இப்ப யாருக்கான்னு பாத்தீங்கன்னா யூடியூபின் பெஸ்ட் என்டர்டெய்னர்ஸாக சொல்லக்கூடிய பிளாக் ஷீப் டீம் கூட தான் நம்ம இப்போ இருக்கோம். நம்ம கூட யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி ஃபேமஸான ஒரு பிராங்ஸ்டர், பட் ஆனால் இப்போ வந்து ஒரு வெர்சடைலான ஒரு ஆக்டராக மாறி உருவெடுத்து நம்மளுக்கு வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இட்ஸ் நன் அதர் தேன் நான் கோமாளி ராம் நிஷாந்த் ப்ரோ, பிரச்சனை பிரகதீஷ் ப்ரோ, அண்ட் ஆல்சோ ஷாமினி. எஸ், உங்களை வந்து நான் வந்து ஜெனிலியா அப்படின்றது தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஐ மீன் மைண்டில். ஏன்னா நீங்கள் பண்ணுறதுலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால ஷாமினின்னு சொல்கிறத விட ஜெனி என்ன ஆன்சர் கொடுக்குறதுன்னு தெரியல. எஸ் இந்த மாதிரி எதுவும் கேட்க மாட்டீங்கன்றதுனால தான் இந்த மாதிரிலாம் போட்டேன் விட்டு. ஓகே ப்ரோ, பிரதர் ஜாலியாக ஃபன்னாக வந்து ஒரு நல்ல கேம் செக்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ கேம் ஆட்டு ஜாலியாக போகிறோம். சரி ஓகே பிரதர், ஃபஸ்ட்டு செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீம் செக்மெண்ட் வச்சுருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு மீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி நான் ஒரு இது கொடுத்துக்கிறேன், இதெல்லாம் நான் எடுக்கலை, எங்களோட டேரக்டர் ஜி தான் எடுத்தார். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு மீம். ஆ, இருந்திருக்கான் இந்த மாதிரி மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? என்னப்பா ஜோக் காட்டுறியா, திடீர்னு என்னை கூப்பிட்டு வச்சுட்டு இந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு ஏதாவது ரீசெண்ட் டைமில் நடந்திருக்கா? இப்போயா? ஆ, ரீசெண்ட் இப்போ இல்லைங்க, இப்போ இல்லை, இப்போ இல்லை, ரீசெண்ட் டைமில் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? ஓகே, ரீசெண்ட் டைமில் நிறையா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நடந்தது தான் நடத்தினால எனக்கே தெரியும். ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருக்கிற விஷயம் பண்ணாங்க, கால் பண்ணி கூப்பிட்ற ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் என்ன பண்ணீங்க? தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். எம்டிக்கோ இல்ல டைரக்டர்ஸ்க்கோ அவங்களுக்கு புரியாது, தாண்டா ஷூட் போனேன், இருறா இன்னொரு ஒரு நாள் நவுத்தி வைடானா வைக்க மாட்டாங்க, தொடர்ந்து போவோம். அப்புறம் டெக்னிக்கல் பிரச்சனை வரும், இதெல்லாம் நிறையா நடந்து ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் வந்து படுக்கிறேன் ரூமில். நான் நினச்சேன் பொய் சொல்கிறான், வே அங்கேருந்து கூப்பிட்டு வேற ஒரு இடத்துல ட்ராப் பண்ண சொல்கிறதுக்காக பொய் சொல்கிறான்னு நினச்சிட்டு, ஆல்ரெடி இந்த பஞ்சாயத்து வேற தூங்கலை, இதெல்லாம் தெரிஞ்சல அப்படின்ட்டு வச்சிட்டேன் நான். இதில் என்னன்னா ஆக்சிடென்ட் ஆனால் எனக்கு வழியில் அழுகிறது இதெல்லாம் தெரியாது, நான் சிரிச்சுக்கிட்டே தான் கிடப்பேன். அங்கே போய் மீன் கடையில் உட்காந்து நான் சிரிச்சுட்டு கிடக்கிறேன். வழி வந்தால் சிரிப்பீங்களா? ஆமாம், நான் பயங்கர வழி தான். கொஞ்சம் மென்டல் ஓகே புரியல. நடந்திருக்கா? போலீஸ்ல மாட்டிருக்கோம், போலீஸ்ல அதாவது நிறைய வாட்டி பைக்ல போறப்ப போலீஸ் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு வாட்டி மாட்டும் போது ஆல்ரெடி என் பைக்குக்கு நிறைய இந்த அப்புறமா கட்டிடுறேன் சார், கொடுங்க சார், வாங்கின பில்லு டியூ நிறையா இருந்தது. விவேக்கு என்ன பண்ணேன், விவேக் என் கூட வந்தான், அவர் வந்து இந்த வாட்டி கட்டிட்டு போனால் தான் உண்டு அப்படின்னா, என்கிட்ட காசு இல்லை, நான் தைரியமாக நிற்கிறேன். அவன் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாமல் அவன் எனக்கு என் டியூ ஒரு 5000 ₹6000 அவன் கட்டினான். எப்பா ஒரு ஒரு பிரியாணி சாப்பிட போய் அவன் என் கூட வந்து 5000 ₹ கட்டிட்டு போனான். ஸோ வந்து அது ஆக்சுவலாக உங்களுக்கு அவருக்கு தான் அது இந்த மாதிரி தான் இருக்கு. என்னது இது சும்மா மைக் போட்டிருக்கீங்க? சரி ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த மீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாயாசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்ததாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது வாங்கி சாப்பிட்டதாகவும் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். குக்கர் வெடிச்சிருக்கேன் நான்.
குக்கர் நீ என்னங்க பட்டாசு வெடிக்கிற மாதிரி குக்கர் வெடிச்சிருக்கீங்கன்றீங்க? இல்ல அது வந்து நான் ஒரு லாக்டவுன் டைம்ல வீட்டுல இருந்து நான் தனியா இருந்தேன். சோ குக்கர்ல வந்து தண்ணிய ஊத்தாம பிரஷர் க்ளோஸ் பண்ணிட்டு நான் போய் தூங்கிட்டேன். ஓ நவீன சமையல். விசில் வரும்னு சொல்லி தூங்கிட்டேன். ஆனா வெடிச்சிருச்சு, விசில் வரல. இந்த டாடி லிட்டில் பிரின்ஸ் மாதிரியா? டாடிஸ் லிட்டில் பிரின்ஸ். ஓகே அடுத்த மீம் என்ன பாப்போமா? கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த வேலையை நான் பண்ண மாட்டேன். கோடி ரூபா கொடுத்தா ஆள் கடத்துறது, சரக்கு தண்ணி. எனக்கு இது ரீல்ஸ் பண்ண வராது, அதனால வலுக்கட்டாயமா எனக்கு சொன்னாலும் எனக்கு அது தெரியாது. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஒரு செக்மெண்ட் இருக்கு, பண்ணோம், ட்ரை பண்றோம், நம்ம எல்லாம் சேர்ந்து ட்ரை பண்றோம். ஃபேமிலியா பண்ண மாட்டேன், ஃபேமிலியாவது கீமிலியாவது போய். சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க, அவங்கள விட்டு வெளில வர சொன்னாலும் நான் வெளில வர மாட்டேன். என் வெற்றிக்கு காரணம் இவரு தான், எங்க அண்ணன் தான். அப்படின்னா யார சொல்லுவீங்க? உங்க வெற்றிக்கு காரணம் யாரு? இன்னைக்கு நான் இப்படி அல்லோல கல்லோல பட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு காரணம் இவன் தான். அல்லோல ஏங்க வெற்றிங்க? இவன் வெற்றி ஆகிறதுக்கு காரணமா அவன் சார். நீங்க சொல்லுங்க, உங்க வெற்றிக்கு பின்னாடி எந்த அண்ணன் இருக்கு? ராகேஷ்ன்ற ஒரு ஜிம் வச்சிருக்காரு. அவர் வந்து இப்போ வரைக்கும் சொல்லுவாரு, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, என் காசே கொடுக்கணும்னா நீங்க படம் பண்ணா போதும் எனக்குன்னு. அப்படி ஒரு மனுஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க சொல்லுவாங்க. ஸோ எப்போதுமே என் லைஃப்ல சப்போர்ட்டிவா இருக்க ஒருத்தர் அவரு. அப்புறம் மேண்டின்னு போட்டோகிராஃபர். ஸோ அவரும் அதே தான், என்ன எந்த டவுனில் இருந்தாலும் நம்மளை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க ரெண்டு பேர் கேரக்டர். அவங்க ரெண்டு பேரும் எப்போதுமே நான் சொல்லுவேன். நீங்கள் சொல்லுங்க. அவர் பேர் நித்தின். அவர் பிளாக் ஷிப்பில் தான் எடிட்டராக இருந்தார் முன்னாடி, இப்போ படம் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு வந்து என்ன ஒரு 6 இயர்ஸாக தெரியும், ஆனால் நாங்கள் சண்டையே போட்டது கிடையாது. அதுதான் பெரிய விஷயம். அப்படி கிடையாது, சப்போர்ட்டிவாக கூட இருந்தாங்கல்ல. ஓ எஸ், அப்படி சொல்லுவேன். அப்போ இவங்க கூடலாம் ரெகுலராக சண்டை போடுறீங்களா? இவங்க கூட ரெகுலராக நான் பேசவே மாட்டேன். பேசவே மாட்டீங்களா? இந்த ஷோக்காக தான் இதெல்லாம் எல்லாம் நடிப்பு தான் மக்களே. இவரு கூட எப்படி, இவர் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காரா? இவரா? இவரு நான் கண்டுக்க மாட்டேன் அவ்வளோவா. ஃப்ராங்கான பதில் சொல்லியே. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு, இதை பார்த்தோன்னா எச்ஐ ஐயோ அப்படின்ற மாதிரி சாவடிக்கிறாங்களே. ஆ, அப்படி கூட வீட்டில் தான் சாவடிக்கிறாங்க. வீட்லையா? ஏன் அப்படி வீட்டில் உங்களை சாவடிக்கிறாங்க? கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லவே பிடிக்க மாட்டேங்குது. அப்படிங்களா? ஸோ ஓகே ஃபைன். மோஸ்ட்லி எல்லா ஃபேமிலியும் இப்படி தானே. ஸோ இது வந்து ஒரு வந்து கண்டிப்பாக உங்களை பார்த்தோன்னே கனெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி மொமெண்ட்டு டக்குன்னு யார் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். ஓகே, பிளீஸ். பாய்ஸுக்கு ரெண்டு பேரும் பாருங்க, டக்குன்னு முஞ்சப்பாரு செருப்பிஞ்சுக்கும். அது ஒரு அழுத்தி சொன்னாரு கேட்டியா? அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலை. தெரியாதுனாங்க, இதை மட்டும் தெளிவாக அப்படிங்க வாங்கிருக்கீங்க. இது இங்கிலீஷில் நல்லா பார்த்தீங்கன்னா அது வந்து இது ஆங்கிலத்தில் தான் எழுதி உள்ளது. இங்கிலீஷ் தெரியும். எஸ் ஓகே சரி. டப்புனு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் எப்போவாது நடந்திருக்கா? திடீர்னு ஏதாவது ப்ரொபோஸ் பண்ண முடியும் என்ன? நான் எப்போ பண்ணேன்? நான் தான் காதல் மன்னன். ஆஹா, செம்மையா வெறுப்பேத்தி கெட்ட வார்த்தை வந்து ஐயோ அவரை சொல்லிடுறேன். எப்போதுமே நிறைய வாட்டி மூளையில அவ்வளோ இருக்கும். மூளையா வாட்டி அப்படியே இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். வேற வழியில ஃபேக் ஸ்மைல் நிறைய பண்ண வேண்டியது இடங்கள் இருக்கு. சரி ஓகே, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை சொல்லுங்க. நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு சில ஒரு சில பெரிய மீட்டிங்லாம் நடக்கும் ஒரு சில டைமு. அப்போது பெரிய மீட்டிங்ஸ் மீன்ஸ் இந்த எம்எல்எம் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியும் அவன் யாரு, என்னென்ன பண்ணியிருக்கான், என்னென்னலாம் எடுத்திருக்கான் நமக்கு தெரியும். பிறந்ததே நம்ம ஏமாத்த தான். அவன் நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளை அப்படி சொல்லும் போது நம்ம தான் எல்லாமே பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியும்
அடங்கும். அது வந்து அது வந்து மைக்கு கேமரா இல்லைன்னு ஏன் இங்கே இருந்து தெரியாதுன்றதுனால. ஸோ இந்த மூமெண்ட்டு ஸோ வந்து பேசிக்காக நான் சொல்கிறேன் கேளுங்க, இப்போ வந்து மாமா எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா வாலண்டியராக போயிட்டு உண்மையாகவே பிரச்சனை ஆமாம் ஹெல்ப் அப்படின்னு கூப்பிட்டோன்னு டப்புன்னு பம்முன மூமெண்ட் ஏதாவது இருக்கா? அவன் மாட்டியிருக்கேன். காலேஜ் படிக்கும்போது ஒரு பையன் வந்து கூட 600 பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான், பிரச்சனை அவனை அடிக்கிறதுக்கு அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ காலேஜ் தானே வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு காலேஜ் பசங்க மெக்கானிக் பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டோம். நாங்கள் ஈஸியான ஹாஸ்டல்ன்றதுனால எல்லாம் ஒன்றா இருந்தோன்னு வர சொல்லிட்டோம். வந்து எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து வராங்க அப்படின்னா காலேஜ்லேருந்து ஃபோன் வருது, ஸ்டாஃப் ஒருத்தர் இருக்கார், அவர் ஃபோன் பண்ணி நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க, அவங்க கண்ணிலே மாட்டாதீங்க, அவங்க ஆட்டோவில் என்னென்னமோ வச்சுட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்னோடனே அவன் எல்லாம் அப்படியே ஏன்டா வெட்டுற அளவுக்கு வராங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்டருந்து உண்மையெல்லாம் வருது. அந்த பொண்ணு 10th தான் படிக்குது, இவன் காலேஜ் செகண்ட் இயர் தான். ஏன்டா இது ஏன்டா சொல்லவே இல்லை அந்த இது மாதிரி இருந்தது, என்னடி சொல்கிற என்ன சொல்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்களே அவனை கூட்டிட்டு போய் ஒப்படைச்சிட்டு நாங்க உள்ள போய்க்கோங்க அப்படின்ட்டு நாங்க காலேஜ் உள்ள போயிட்டோம். எங்க டைம் ஆச்சு, காலேஜுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு. சூப்பர் பிரதர். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பழக்கம்னா, இது பேச்சுலர் ரூமில் இருக்கும்போது இந்த சட்டை திருடிட்டு போகிறது சட்டையை நம்ம ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருப்போம். இன்னைக்கு இது மட்டும்தான் இருக்கும், அதை எடுத்து போடலான்னு. எப்படி மனிதர்கள் இப்படி ஏன்டா இப்படிலாம் இருக்கீங்க? அவனோட சட்டை தான் நான் போடுவேன். அயன் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டு வச்சிருப்பான், அவன் முன்னாடி அயன் பண்ணி முன்னாடி செல்ஃபில் அடிக்கிருப்பான், எந்த ஷர்ட்டுமே அயனில் இருக்காது. ஸோ டக்குன்னு எங்கேயா போனால் அவன் எடுத்து போட்டு போயிடுவான். நீங்கள் சொல்லுங்கள், இந்த மூமெண்ட்டை பார்த்தோன்னு முதல்ல குற்ற தோன்றது யாரை? இப்படிதான் நாங்களே எங்களுக்குள்ளே அடிச்சுக்கணும். டிசிஷன் தப்பு தப்பாக மாறி மாறி எடுத்துருவோம். இது தேவை. ஆனால் இது என்னன்னா, அவன் தப்பாக எடுக்கிற டிசிஷன் எனக்கு தெரியும், நான் தப்பா எடுக்கிற டிசிஷன் அவனுக்கு தெரியும். ஆக்சுவலி சொல்லி பார்ப்போம், ஆனால் நம்மளுக்கு அந்த இந்த பக்கம் திரும்பிடுறேன் கழுப்புல அதை பண்ணுவோம். ஓ அவன் சொல்ற கரெக்ட் தான், இருந்தாலும் அவன் சொல்றத நான் ஏன் கேட்கறேன். கரெக்ட், அது இருக்கக்கூடிய விஷயம்தான். சரி ஓகே. ஸோ வந்து மீம் செக்ஷன் வந்து நம்மளது சூப்பராக வெற்றிகரமாக நம்ம முடிச்சுட்டு சொல்கிறாங்க. எப்படி போய் சொல்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும், யாருமே சிரிக்கலன்னு. அப்படியெல்லாம் சூப்பராக போச்சு. இதுக்கு முடிச்சோடனே அந்த ஜெயிலரில் சார் தலைவர் சிரிப்பார்ல அதெல்லாம் போடுவாங்க. ஐயோ ரொம்ப சாயாதீங்க ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஸோ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். அடுத்த செக்மெண்ட் வந்து டம்ஷராஜ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த பவுலில் வந்துட்டு உங்களுக்கு அது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இல்லை, நம்ம நீங்கள் மூணு பேருமே பண்ண போகிறீங்க. ஆளுக்கு ஒவ்வொரு இதை எடுத்து உங்களோட டீம் கோஆர்டினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கும். டீம் கோஆர்டினேஷன் என்ன பண்றீங்க? இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாரும் விளையாடணும்ல, இப்போ இவர் தான் டார்கெட். ஆமாம், அவர் தான் ஃபஸ்ட்டு முதல்ல பண்ண போறாரு. நீங்கள் ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே சூப்பர். ஆரம்பிச்சிடலாமா? கண்டுபிடிக்க மாட்டோம், நடிச்சுக்கிட்டு கலக்குவான். ஸோ கவலைப்படாதீங்க, அதுக்கு வந்து டைமிங் இருக்கு. இது வந்து கீழே வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகும். இல்லை இல்லை, இது இதை கணக்கு எடுத்துக்காதீங்க. நாங்கள் வந்து டைமர் வச்சுருக்கோம் தனியாக. ஓகேங்களா? ஸ்டாப் வாட்ச் வச்சுருக்கோம். எங்கள் இது கட்டுன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம கட் பண்ணி தான் ஆகும். எடுத்துட்டான் பாருங்க. என்ன கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. சூப்பர் பட்டு பாட்டு பாட்டு இல்ல படம் நீ இப்பதான் சொல்றேன். ரூல்ஸ் பிரேக். நீ இப்ப நான் பார்த்தேன் அதுதான். நீ மேல சீலிங்கு நிலா அது வான உலகம் நிலா நிலா இல்ல இல்ல அது வானம் நிலா வானம் நிலா நிலாக்கு இது மூன் நிலா நிலா கரெக்டா நிலா வேர்ட் கரெக்ட். ஓகே ஒன்னு வந்து கருவிழி இமை இமையா கண்ணு கண்ணுக்குள்ள கருவிழி வாழைப்பழங்க வளர்ந்து நிலாவோட இன்னொரு பேர் சொல்லணுமா?
நிலாக்கு இன்னொரு பேர் எப்பரா மூணு தான் இருக்கு நிலவு டைம் நிலவு சரி ஓகே நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேணாம் ஈஸியா ஒன்னு சொல்றேன் அவரே வாய் திறந்து பகல் நிலவா கண்ணுக்குள்ள நிலவு சூப்பர் பிரதர் டைம் அடுத்த கேமுக்கும் சேர்த்துருக்கு இது இன்னைக்கு ஆகாதுன்னு தெரியும் பட் ஸ்டில் வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க கண்ணுக்குள்ள நிலவு ஒண்ணுடுங்க ஒண்ணுதான் நான் பார்க்க கூடாது ஆமா ஏங்க ஆமாங்க ஆப்வியஸா நீங்க பார்க்க கூடாது நான் டீம்னு நினைச்சேன் ஆஹா டீம்லாம் கிடையாது ஐயோ நான் ஃப்ரேம் விட்டு அவுட் போயிடுறேன் எப்படி ஐயோ இவர் வேணுனே ஜோதிகாவே லிட்டில் ஜான் வச்சு சொன்ன ஆளு நீ ஐயோ கடவுளே ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லைங்க டைமிங் டைமிங் போடணுமா தேவையில்லாததான் பட் போடுறேன் நீ செவரு இந்த இடம் அந்த இடம் எல்லா ஏரியா அந்த நேரம் ம் அதெல்லாம் வேணாம் நொடி நடிச்சால் போதும் இப்போ மொமெண்ட் தற்போது தற்குறி ஐயோ ஒண்ணுமே சொல்லல போயிட்டே இருக்காங்க இப்போ காலை இந்த என்னது அதெல்லாம் 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 பண்ண கூடாது ஆக்சன் கோடு எப்பா ஐயா மூளைக்குள்ள விளையாடிக்கிட்டே இருப்பாரு மூளை நான் எங்கேயோ விளையாடுவேன் இது அடிச்சிருவாரோ பயமா இருக்கு சரி சரி டீசன்ட்டா இருப்போம் என்ன கிளிக்கிறீங்க சிவப்பு கலர் இருங்க சிவப்பு கலர் ஆ ரெட் ரெட் ஈஸியா இருக்கும் லைட் இருக்கு கரெக்ட்டா இங்க தெரியுது அண்ணா சாரி சாரி மா சாரி கேம் குடுப்போம் சாரி இது ஜா தாடைய கழட்டிடுவேன் ஜவடா தவடா ரெண்டு பேரு ரெண்டாவது வேர்டு தாடை வேர்டு தா ஜாவா ஜா ரெண்டு பேரு ரெண்டாவது வார்த்தை ஜா ரெண்டு எழுத்து ஒரே எழுத்து ஜா ஃபர்ஸ்ட் எழுத்து ஜா ஜா அடிக்கிறாங்க சுத்தி சுத்தி உளி ஆணி ஆணி ஜானி ஏய் வாவ் சூப்பர் சூப்பர் நாங்க மூளைய கசக்கிருக்க யார் அவங்க எவ்வளவு தெளிவா சொன்னாங்க ஈஸியா சரி சூப்பர் சமையா பண்ணீங்க வந்து அடுத்து நீங்க இன்னொன்னு எடுத்துறீங்களா சோ அத பார்த்து நீங்க பிரேப்பர் பண்ணிக்கிட்டு இருங்க அதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் பிரதர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது பேசிக்காக வந்து சினிமாவில் வந்துட்டு வாய்ப்பு தேடி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்போம் அதில் வாய்ப்பு கிடச்சி நம்மளெல்லாம் கூப்பிட்ருவாங்க இன்றைக்கி ஷூட்டுப்பா வந்துருப்பா அப்படின்லாம் சொல்லும் போது அந்த நேரம்னு பார்த்து இல்லை கடைசியில் கேன்சல் ஆகிடும் இருக்கலாம் அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் ஆப்வியஸாக நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்போம் ஸோ அந்த மாதிரி அது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்ட் இல்லை அது எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் உங்களுக்கு நடந்திருக்கா ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் ஸோ பேசிக்காக ஒரு ரிஜெக்ஷன் நடக்கும்போது ரிஜெக்ஷன் பண்ணுறதுனால அவங்க மேலே தப்பு இருக்காது அன்றைக்கி அவங்க வச்சுருக்க அவங்க எதிர்பார்க்குற கண்டென்ட்டும் டெலிவரியும் நம்ம கொடுக்கல ஸோ நம்ம மேலே தான் தப்பு அதுக்காக நீ என்ன வேணான்ட்டலடா நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறி வந்து காட்டுறேன் பாருனா அன்றைக்கி ஒழுங்காக நம்ம தான் பெர்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம மேலே தான் தப்பு இருக்கும் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை அக்செப்ட் பண்ணிட்டு அதில் கரெக்ஷன் தான் பண்ண முடியும் ஒழிய அதை எடுத்துகிட்டு ஓவர் கம் அப்படி கிடையாது இதுக்கு வஞ்சன்ஸ்லாம் எங்கேயும் அது வஞ்சன்ஸாக பார்க்குறது தான் ரொம்ப ஜோக்காக இருக்கும் ஒரு சில இடங்களில் ஒரு சில இதெல்லாம் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் ஜெயிச்சு அன்னைக்கு நீ ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாது ஓன் இவ்வளோ பேச்சு தேவையா அப்படின்னு ஓகே நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணீங்க ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருந்தது பட் என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு போய் ஏதாவது கற்றுவீங்களா ஃபர்ஸ்ட்லாம் வந்து அழுறது தான் வேற ஆப்ஷனே கிடையாது அழுவேன் ஒரு ரெண்டு நாள் அது மைண்ட்லேயே இருக்கும் அது ஸ்டக் ஆகிட்டு அது ஆனால் இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு நமக்கு இன்னும் ஸ்கில் டெவலப் பண்ணும் இவர் சொன்ன மாதிரி நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குது நம்ம ஸ்கில் டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணும்போது அதோட அவுட்கம் வேறு மாதிரி இருக்குன்றனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க நானா பிரதர் இந்த மாதிரி நீங்கள்லாம் சொல்கிறத கேட்டுட்டு அடுத்து வரும் இல்லை இது வரைக்கும் நடந்திருக்குள்ள அது கேட்குறேன் சார் அது நிறைய நடந்திருக்கு நானும் ஆப்வியஸாக அந்த மாதிரி தான் நம்ம தப்பு கிடையாது அன்னைக்கு அவங்களோட மூடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஆன்சர் சொல்லிட்டீங்களா பேச்சு கூட சரி ஓகே பேச்சு கொடுக்க அதெல்லாம் இருக்கட்டும் பிரதர் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ரிஜெக்ஷன்ஸ் நீங்கள் லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணது நான் லைஃப்பில் பெருசாக ரிஜெக்ஷனே ஃபேஸ் பண்ணது கிடையாதுங்க ஓகே ஏன்னா நான் பெருசாக ஆடிஷன் இடம்லாம் வெற்றி அப்படின்றீங்க அப்படிலாம் கிடையாது நான் ஆடிஷனே பெருசாக அட்டன் பண்ணதான் கிடையாது உதயடி படத்தில் வர மாதிரியான கேரக்டரைசேஷன் அவன் ஜாலியாக இருக்கணும் உண்மையாகவே நான் அப்படி தான் இருக்கேன் நான்
நான் பேசிக்கலி சோம்பேறி, நான் யாராவது போவேன் சும்மா அட்டன் பண்ணுவேன், கிடைக்கலையா சரி ஓகே சாப்பிடும்னு ஒன்று படுத்து நிற்பேன், அப்படி தான் போயிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். சரி ஓகே பிரதர், நம்ம வந்து ரெசியூம் பண்ணிக்கலாம் கேமை, ஆரம்பிச்சு விட்ருங்க. என்னன்னு கேட்டுங்க. பாடல். ஓ பாட்டு வரி. ஆ எப்படி வந்தால் பாரு, என்ன மௌன ராகமா? பாதி பாதி படமா பாத்துருக்கீங்க போல. என்ன கேக்காதீங்க எதுவா இருந்தாலும், நீங்க என் கூட சேர்ந்து பாக்குறீங்க, நான் அப்புறமா பாத்துக்கிறேன், நீங்க ஆரம்பிங்க. அது அங்கே இருக்கட்டும், எண்ணிக்கிட்டு இருக்காரு, வெயிட் பண்ணுங்க. நெஞ்சுக்குள்ள கோபம் ஏழை இசுக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். இது வந்து படம் பேர், அது பாட்டு பேர். ஏய் இல்ல படம், இப்ப வந்து படம் பேர். ஆனா எனக்கு பாட்டு தான் ஞாபகம், இவன் பாடின பாட்டு தான். ஆனா கண்டு அவர் பண்ணதே சீட்டிங்க, இதுல வேற அது கால் மேல கால் போட்டு கண்டுபிடிச்சு ஜாலியான வேற. ஓஹோ அடுத்து நீங்க என்னடா அக்கா வந்திருக்க, ரெண்டு வார்த்தை. எதுக்கு ரெண்டு வார்த்தை? முத வார்த்தை காதல், காதல். ரெண்டாவது வார்த்தை? ஏய் கண்டுபிடிக்கவேண்டா, நான் அமைதியாடுறா. இதுரா என்ன ரன் காதல் ரன் எடுத்து போத்திக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து செய்கிற, ஓடுற எடுத்து போத்திக்கிற, அலைப்பா இதேவா, அலைப்பா இதே முன்னாடி, அலைப்பா இதே நான் பாட்டு. ஆ எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஆ அது என்ன கண்டுபிடிப்பாங்க? சரி ஓகே, அது அப்படியே சீக்கிரம் நேரம் விடுவோம். ஓஹோ அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்படிலாம் இல்ல. ஸ்கூபா டைவிங். காதல்ல எதிர்நீச்சல் பண்ணுங்க. எதிர்நீச்சல் ஏலேலோ ஐல துணி தோப்பியா, கையிலே தோக்கிறேங்கறியா? இவர் வேணுனே பண்றாரு. சொல்லுப்பா சொல்லு, சொல்லி தான் பாறேன். லைவ் ஷோ பாடுறது, பாடுறது இல்ல பாடுறது இல்ல, படம் பேர். ரெண்டு வார்த்தை. வா வாழைப்பழ ஜோக்கு. ரெண்டு இரட்டை பாடுவாங்க நாதஸ். அதான் இரட்டை இலை இல்லடா, அந்த இது கவுண்ட் பண்ணி நாதஸ் நாதஸ் வாழைப்பழம் ரெண்டு வாங்கிட்டு வருஷம் நாதஸ். இல்ல கண்ணு நான் தோத்துட்டேன், பிரச்சனை இல்லை. நீங்க வாண்டடா பண்றீங்க. என்னங்க இல்ல இல்ல கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணனும். செகண்ட் வார், சாரி இது வருதா? ஓடுதே ஓடுறதுக்கு வேற பேர். காதல் அந்த ரெண்டாவது வேர்டு ஒரு படப்பேரு. இல்ல இல்ல இது மொத்தமாவே இதுவும் ஒரு படப்பேர் தான். என்ன ஓ என்ன ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் நடத்திட்டு இருக்கீங்க, என்ன கேம் தெரியுமா? தெரியும் கதராச்சு. காதல் சடுகுடு. காதல் சடுகுடு எப்படி எப்போ தெரியும்? முன்னாடி நீ ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். சொல்லல நூற்றாண்டு காலம் அந்த அழைப்பா இதெல்லாம் சடுகுடு கூட இதுல தான் தெரிஞ்சிருக்கு.
ஓ அது சடுகுடு குடுவா தெரிஞ்சிருச்சு அது வெச்சிட்டே அது படம் பேர் இருக்கு எஸ் எஸ் ஆமா காதல் சடுகுடு எஸ் அண்ட் பிரதர் இப்போ கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சொன்னீங்களே விஜயகாந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட இழப்பை நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க, எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த அது எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அவரை? எல்லாருக்கும் அந்த ட்ரீம் இருந்தது அவரோட ஒரு படம் பண்ணணும், படம் பண்ணணும், ஒரு சீனாவது ஷேர் பண்ணணும், ஒரு அட்லீஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும். தேவர் மகன்ல வரும் அந்த கெட்டப் மாதிரி ரெடி பண்ண அவங்க லைட்டாக கன்ஃபியூஸ் ஆனாங்க. இப்போ நீங்கள் ஓகே ஃபைன். ஓ அதான் எப்படியாவது அந்த மாதிரி பண்ணணும்னு நிறைய ஆசை இருந்தது. இப்போ எல்லாமே முடிஞ்சு இப்போ இப்படி இருக்குது. அவரோட நேமுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் எப்படியாவது அவரோட ரசிகன்றனாலேயே நான் எந்த கெட்ட பேரும் எடுக்காமல் தமிழ் சினிமாவில் அவரை மாதிரியே ஒரு நல்ல பொசிஷனுக்கும் நல்ல பேரும் எடுக்கணும்னு ஒரு அந்த பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை நானே எடுத்துக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப நல்லது. அப்போயா திருந்தி ஒழுங்காக எந்த ஹேட்டையும் பண்ணாமல் சூப்பரா முடிஞ்சிருச்சு. எழுத்து பாட்டோட வரி சொல்லிட்டீங்க, எழுதிட்டீங்க, ஷட் அப், பேப்பர்ல எழுதிங்க, அசிசிமா காதல் கடிதம் தீர்க்கவே மேகம் எல்லாம் காகிதம் நிலா நீ வானும் காற்று மலை ஆட்டோகிராஃப் வேற ஒரு அதே மாதிரி அன்னியன் அன்னியன்ல எழுதுவாரு நந்தினி வேண்டாம் இது ஹாரர் மியூசிக்கா காமெடி மியூசிக்கா நந்தினி இனி சம்ம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. குறைந்த விலையில் அதிக தரத்துடன் எண்ணற்ற டிசைன்களில் தள்ளுபடியில் தாராளம். பியூட்டி 90s.